தோராயமாக சொல்லுங்கள், ஒரு வருடத்துக்கு செம்மறியாட்டில் லாபம்னு பார்த்தா எவ்வளோ வரும்? நான் பார்த்தா கூட வரும். என்ன லாபம் வரும்னு நினைக்கிறீங்க? 2 லட்சம் 2 லட்சம் ரூபா 3 லட்சம் வரைக்கும் வரும். 2 லட்சம் ரூபாலேருந்து 3 லட்சம் ரூபா வரைக்கும் உறுதியாக வரும். ஆமாம், உறுதியாக வரும். சரியா? அதாவது வந்து நம்ம லாபம்னு பார்த்தா உறுதியாக கண்டிப்பாக 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா உறுதியாக வரும். கண்டிப்பாக வரும். அதாவது எந்த நோயும் வராமல் இருந்துச்சுன்னா? ஆமாம், எந்த நோயும் வராமல் இருந்துச்சுன்னா 3 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா வரைக்கும் அடிச்சிடலாம். சரியா? அதாவது ஃபுல்லாகவே இந்த மேய்ச்சல் முறையில் வளர்த்து நம்மளுக்கு 3 லட்சம் ரூபா உறுதியாக வருதுங்கிறீங்க? 3 லட்சம் ரூபா கண்டிப்பாக வரும். சரியா சரியா சரியா. நம்ம இறை போட்டோம்னா கட்டாது. இறை போட்டோம்னா கட்டாது. ஆமாம். இறை போட்டோம்னா ஏன் கட்டாதுங்கிறீங்க? அது வாங்கணும், தொட்டு விலைக்கு போட்டு வாங்கணும். விலைக்கு போட்டு வாங்கணும், அதனால கட்டாதுங்கிறீங்க? சரியா? அதாவது நம்ம மேய்ச்சல் முறையிலே ஃபுல்லாக வளர்த்து வளர்ந்தோம்னா அந்த கிடைக்கிற காசு எல்லாமே நம்மளுக்கு லாபம் அப்படிங்கிறீங்க. ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை மைல் தூரம் நடப்பீங்க? நாங்கள் நடக்கிற 10-20-30 கிலோமீட்டர் நடந்துடும். 10-20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் உள்ளே நடந்துருக்கீங்க? நடந்துடும். அதாவது ஃபுல்லாகவே மேய்ச்சல் முறை மட்டும்தான்? மேய்ச்சல் முறை மட்டும். மேய்ச்சல் முறை மட்டும்தான். 2 வருடத்துக்கு 2 முறை தடுப்பூசி போடுறீங்க இல்லையா? வணக்கம் ஐயா. மொத்தம் எத்தனை ஆடுகள் வளர்க்குறீங்க? ஒரு 450 ஆடு இருக்கும். 450 ஆடு இருக்கு. 450 ஆடு வச்சிருக்கிறீங்க. உங்க பேரு நம்ம ஊர் முகவரி சொல்றீங்களா? சரியா? மீனாட்சிபுரம். பசுந்தன பக்கம். சரியா, ரொம்ப நல்லது. ஐயா கையில என்ன சாப்பாடு வச்சிருக்கீங்க? தூக்காளி சோறு. சரியா, ரொம்ப நன்றி. அதாவது மக்களுக்கு வந்து உங்ககிட்ட நிறைய பயனுள்ள தகவல் கேட்க வேண்டியிருக்கு, கேட்கலாமா? அதாவது இது வந்து எல்லாமே என்ன ரக ஆடு முத? இது பொட்டாடும் கிடக்கு. பொட்டாடு கிடக்கு. ராயாடும் கிடக்கு. ராயாடும் கிடக்கு. கிடாய் பொட்டு கிடாய் பருங்கடாயும் கிடக்கு. கிடாய் பொட்டு கிடாய் பருங்கடாய் கிடக்கு. ஒன்று 40 ரூபா 20 ரூபா. சரியா? 30 ரூபா 40 ரூபான்னு வாங்கியிருக்கு. 30 ரூபா 40 ரூபான்னு வாங்கியிருக்கு. நம்ம வெள்ளாடு இந்த ஆடு 30-40 ரூபா சொல்லுவாங்க. 40 ரூபா சொல்கிறாங்க. ஆமாம், அந்த வெள்ளாடு. இந்த ஒரு ஆடு. ஆமாம். அது எத்தனை குட்டியாக போடும்? 2-3 குட்டி போடும். 2-3 குட்டி உறுதியாக போடும். ஆமாம். சரியா? எல்லாமே இப்படி பறந்த அளவில் மேய்ச்சல் மேய்ச்சிட்டு இருக்கீங்க. ஆமாம் ஐயா. அதாவது நம்ம வந்து இந்த கொட்டில் முறையில் வளர்க்குறாங்க நிறைய நண்பர்கள். அதாவது நம்ம வந்து ஃபுல்லாகவே மேய்ச்சல் முறை தான் அண்ணையா? நாங்கள் மேய்ச்சல் தான் செய்வோம். மேய்ச்சல் தான். இறெல்லாம் கிடையாது. இறை கிடையாது. இப்போ மேய்ச்சல் இருக்கா எப்படியா? இப்போ மேய்ச்சல் கிடையாது. எங்கள் காட்டில் நல்ல மழை பெஞ்சிருக்கும். நான் 4 நாள் அங்கே போயிடும் எங்கள் காட்டுக்கு. உங்கள் காடு எந்த ஊரியா? மீனாட்சிபுரம். மீனாட்சிபுரம். அங்கே நல்ல மழை பெஞ்சிருக்கு. ஆமாம், நல்ல மழை பெஞ்சு. மழை பெஞ்சதுக்கு நம்ம அங்கே போயிடுவீங்க. ஆமாம் ஐயா. அதாவது இந்த ஆடுகளுக்கு மழை பெஞ்சிட்டு தடுப்பூசி எதுவும் போட வேண்டியிருக்குமா? ஆமாம், ஒரு ஊசி போடணும். தடுப்பூசி போடணும். எந்த நேரத்தில் போடுவீங்க? நாங்கள் ஒரு 10 நாள் கழிச்சு போடணும். 10 நாள் கழிச்சு போடுவீங்க. காண ஊசி போடணும். காண ஊசி போடணும். தடுப்பூசி காண ஊசி ரெண்டுமே போட வேண்டியிருக்கு. சரியா? நாங்கள் தடுப்பூசி போட்டோம். ஆ, பிபிஆர் ஊசி போட்டாச்சு. பிபிஆர் ஊசி போட்டாச்சு. இன்னும் காண ஊசியும் போடணும். காண ஊசி போடணும். ஆமாம். சரியா ஐயா? அதாவது மொத்தம் 450 ஆடு வளர்க்குறேங்கிறீங்க. பரந்த அளவில் ஆடு கிடக்கு. இதில் வந்து இப்போ நம்ம 450 ஆடு வளர்க்கும்போது எத்தனை கிடாய் தேவைப்படுது? கிடாயே ஒரு 7 கிடாய் கிடக்குண்ணே. 7 கிடாய் கிடக்கு. ஆமாம், 7 கிடாய் கிடக்குண்ணே. அதாவது ஐயா இப்போ நம்ம வந்து ஒரு அந்த பொட்டுக்குட்டி வளர்த்தாலே வந்து ஒரு நல்ல லாபகரமாக அமையுமா இல்லைன்னா எதுவும் நஷ்டம் ஏற்படுதா உங்களுக்கு? கிடையாது. குலை நம்ம அவுத்தி குலை சவுண்டலு அரிசி சீனார் போட்டு அது போகிற இருந்தால் குட்டி நல்லா வளர்த்தப்பட்ட பொட்டுக்குட்டி. இந்த பொட்டுக்குட்டி நல்லா வளர்த்தலாம். அதாவது உங்ககிட்ட இருந்து 10 கிடா 15 கிடா வாங்கிக்கலாம். ஆமாம், 10 குட்டி 15 குட்டி வாங்கிட்டோம்னா. வாங்கிட்டு போயிருக்கா? எங்கிட்ட இருந்து குட்டி வாங்கிட்டு போயிருக்காங்க. எந்த ஊர்லாம் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க? நாங்கள் வந்து நம்ம மருதக்காரங்க. சரியா? அடிக்கடிக்கு வாங்கிட்டு போவாங்க. காட்டுல நிறைய வாங்கிட்டு. உங்க காட்டுல நிறைய வாங்கிட்டு போறாங்க. சரியா? மருதக்காரங்க, பாம்பு கோயில்காரங்க இதெல்லாம் வாங்கிட்டு தான் போறாங்க. நிறைய மக்கள் வாங்கிட்டு விரும்பி வாங்கிட்டு போறாங்க. வளப்புக்கு தான் விரும்பி வாங்கிட்டு போறாங்க. சரியா ஐயா? அதாவது இப்போ ஆடுகள்லாம் வந்து எந்த தொலைவுக்கே போயிட்டு இருக்கு? நாங்கள் ஆடு அந்த மலை வரைக்கும் போவோம். அந்த மலை வரைக்கும் போறீங்க? அங்கே தெரியாத மலை வரைக்கும். ஆமாம். இப்போ அந்த ரோடு கிராஸ் பண்ண போறீங்களா? ஆமாம், அந்த ரோடை கிராஸ் பண்ணணும். ரோடை கிராஸ் பண்ணி போகணும். குட்டி நம்மளை பார்த்து வர்ற குட்டிகள். ஆமாம், அந்த பெரிய கிடாயோட வர்ற குட்டிகள். அந்த பொடி குட்டி. ஆ, 5000 ரூபாய்க்கு போகும். 5000 ரூபாய்க்கு உறுதியாக போகும். ஆமாம் இல்லையா? கீழே தான் ஆடு குடிக்குமா? மேய்ச்சல் கொண்டு வரீங்க குட்டிகளை? 25 நாள் ஆட்டோட விட்டுறீங்க. ஐயா இந்த இவ்வளவு ஆடுகளை 450 ஆடுகளை எத்தனை பேர் சேர்ந்து பாத்துட்டு இருக்கீங்க? ஆட்டுக்கிட்ட 3 பேர் இருக்கீங்க.
வயசான பிறகு நீங்க என்ன கொடுப்பீங்களா, இல்லைன்னா வந்து இந்த இளந்தரத்துல எத்தனை பல்லு ஆடை கழிக்கிறீங்க, எந்த மாதிரி ஆடுகள் சேர்த்து வச்சிருக்கீங்க சொல்றீங்களா? வந்து ரொம்ப வாங்கிட்டு போயிருவாங்க, ரொம்ப கரெக்ட் ஆடுனா வியாபாரி கொடுத்து விட்டுருவீங்க. 10,000 ரூபா, 5 ரூபா, 15 ரூபா. ஆமா, ஜோடி 5 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். ஜோடி 15 ரூபா கொடுத்துருவீங்க. ஆமா, அந்த ஒரு மாப்பிள்ள கடை வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்குல்ல. ஆமா ஆமா, அந்த கிடா வந்து நம்ம கொடுக்கணும்னா என்ன விலைக்கா கொடுப்பீங்க? கொடுக்கறதுக்கு 45 ரூபாய்க்கு கேட்டுட்டு இருந்தாங்க. 45 ரூபாய்க்கு அந்த கடையை கேட்டாங்க. ஆமா, அதை வந்து அது பல்லுன்னு பார்த்தா எப்படி அதுக்கு பல்லு கடை சேர்ந்துச்சுன்னா 4 புல்லுன்னா 4 புல் போட்டுருக்கோம். கடை சேர்ந்துச்சுன்னா கடை பல்லும் சேர்ந்துச்சு, பல்லு எல்லாம் சேர்ந்துச்சுன்னு அர்த்தம். சரியா ஐயா, அதாவது நம்ம செம்பரி கடையை வளர்க்கும் போது என்ன முறையில், அதாவது தெரியாத மக்களுக்கு சொல்லுங்க, செம்பரி குட்டி உங்ககிட்ட வாங்கிட்டு போறாங்க, ஒரு 10 குட்டி வாங்கிட்டு போறாங்கன்னா அவங்க எப்படி வளர்த்தா லாபம் கிடைக்கும்? மேய்ச்சல் முறையில வளர்த்தா லாபம் கிடைக்கும். வந்து கொஞ்ச நேரம் ராந்தி வந்தா குட்டி நல்லா இருக்கும், குட்டி நல்லா இருக்கும். ஆமா, சரியா, ஓட்டமோனா குட்டி மெலிஞ்சு குட்டி மெலிஞ்சு போகும். ஆமா, அதாவது கொஞ்சம் இப்படி ராந்தி வந்தா நல்லா இருக்கும். அந்த ரோட்டு கண்டு இந்த பசப்பு கொஞ்சம் பார்த்து, சரியா, ராந்தி வந்தோம்னா குட்டி நல்லா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே அப்பப்போ ஆந்தி வந்தா குட்டிகள் கொஞ்சம் நல்லா தெளிவா இருக்கும். இப்ப வந்து 10-20 நாள் ஆச்சு, சரியா, ஆட்டோட விட்டுருக்கு. இப்போ தண்ணி குடிச்சிச்சா நல்லா மேயும், குட்டி 100 ரூபாய் 120 நாள் குடுத்துடலாம். நல்லா குடுத்துடலாம். சரியா ஐயா, அதாவது இந்த குட்டிகள்லாம் வந்து எத்தனை நாள்ல கழிக்கிறீங்க? நாங்க குட்டி வந்து ஒரு குட்டி 10-30 நாள் ஆகும், 40 நாள் ஆகும். 40 நாள் ஆகும், அந்த டைம்ல கழிச்சிடலாம். கழிச்சிடலாம். சரி ஐயா, இப்ப மழை பெஞ்சதுன்னா குட்டிகள்லாம் எங்க ஒதுக்கி வைப்பீங்க? குட்டிலாம் வீட்டுல இங்க இருந்தா நனைய தஞ்சியும். சரியா, வீட்டுக்கு 13, 14, 15 வரைக்கும் குட்டி கொடுத்துருக்கீங்க. அதாவது இப்போ நிறைய பயனுள்ள தகவல் மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அதாவது பாத்தீங்கன்னா எத்தனை வருட காலமா நீங்க இந்த ஆடு வளர்த்துட்டு இருக்கீங்க? அரிசி வைக்கலாம் வைக்கலாம், நாங்க வைக்க மாட்டோம் கிடையாது. நீங்க வைக்க மாட்டீங்க, என்ன காரணம் ஐயா? அது கிடாய் அரிச்சு வச்சோம்னா அது ஏங்கிட்டே மெலிஞ்சு போகும். சரியா, அதாவது அந்த ஒரு அரிசி சோளுக்கே இருக்குங்கிறீங்க. ஆமா ஆமா, கிடா மெலிஞ்சு போகும். சரியா ஐயா, அதாவது இந்த மாதிரி பச்சை புல்களை மேய்ஞ்சுதான் நம்ம ஆடுகள் வளருது. ஆமா ஆமா, சரியா சரியா ஐயா, அதாவது இப்போ ஏதோ நண்பர்கள் வந்து, அதாவது மதுரையில அங்கிருந்து வந்து வாங்க குட்டி வாங்கணும் அப்படின்னு நினைச்சு வந்தாங்கன்னா நம்ம கிட்ட வந்து வாங்க வரலாமா? வரலாம், கண்டிப்பா வாங்க வரலாம், கண்டிப்பா வரலாம், வரலாம். குட்டி என்கிட்ட நிறைய குட்டி போட, குட்டி ஒரு 10-20 குட்டி கிடக்கு தான். 10-20 குட்டி கிடக்கு. உங்க போன் நம்பர் எதுவும் சொல்ல வாய்ப்பு உண்டா? போன் நம்பர் தான் ஐயா. ஐயா, உங்க நம்பர் சொல்றீங்களா? 90 47 சரியா, 20 63 சரியா, 44 ஐயா, ரொம்ப நன்றி. அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடுகளை வந்து நம்ம வளர்க்கும் போது தெரியாத மக்கள் வாங்கிட்டு போனா என்ன மாதிரி வளர்க்கலாம், நீங்க ஒரு உங்களோட அனுபவத்துல சொல்லுங்க. இது வந்து நம்ம காட்டுல மேய்ச்சா போதும், காட்டுல மேய்ச்சா போதும், காட்டுல மேய்ச்சி நல்லா குட்டி வளர்த்து போடும். ஆடு குட்டியை வளர்த்தும், நம்ம இறைய வச்சோம்னா அதுக்கு மேல வளர்க்கும், அதுக்கு மேல குட்டியை வளர்க்கும். அதாவது எல்லாமே காட்டுல மேய்ச்சல் ஆடுகள் தான். ஆமா, காட்டுல மேய்ச்சாடுறாங்க, இறை கிடையாது வீட்டுல, இறை கிடையாது. ஆமா ஐயா, அரிசி செலவர் நிறைய பேர் வைக்கிறாங்க, சோறு பொங்கி போடுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. தேஞ்சிரும் பல்லு, சீக்கிரம் தேஞ்சிரும் பல்லு, தேஞ்சிரும். அப்படி தண்ணி வச்சு, உட தண்ணி வச்சு குடிச்சோம்னா பல் தேஞ்சிரும், பல் தேஞ்சு போகும். ஆமா.
சரி ஐயா, அந்த பல்லு அந்த கிடாயில என்ன ரேட்டியா குடுப்பீங்க? அது பெரிய கிடாய், இந்த கிடாய், அந்த விளையாட்டு கிடாய், அது 30 ரூபாய்க்கு கேட்டாங்க. 30 ரூபாய்க்கு கேட்டாங்க. நீங்க என்ன ரேட்டா குடுக்கலாம்? கோயிலுக்கு விட்டாச்சு. கோயிலுக்கு விட்டாச்சு. சரி சரி, கோயிலுக்கு விட்டா அதை பத்தி பேசக்கூடாது, பேச மாட்டோம். சரியா அண்ணா, இதுல மொத்தம் 450 ஆடு வளர்க்குறேன்னு நீங்க. ஆமா. இந்த 450 ஆட்டுக்குமே தடுப்பூசி கரெக்டா போட்டுருவீங்களா? கரெக்டா போட்டுருவோம், நாங்களே ஊசி போட்டு வாங்கி போட்டுருவோம். நீங்களே போட்டுருவீங்க? அதாவது டாக்டர் கிட்ட அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது? நாங்க டாக்டர் யார்ட்டும் கூப்பிட மாட்டோம். கூப்பிட மாட்டீங்க? நாங்களா போட்டுக்கிறோம். வாங்கிட்டு வந்து கட்டையாத்துல போய் வாங்குவோம். வாங்கிட்டு வந்து நாங்களா போட்டு, நீங்களே போட்டுக்கிடுவீங்க? சரியா ஐயா, அதாவது இப்போ வந்து நிறைய மக்கள் வந்து இந்த பந்தயத்துக்கு இந்த கிடாய்களை வந்து வாங்க வராங்க. ஆமா, அடிக்கடிக்கு வாங்கிட்டு போ, வாங்கிட்டு போறாங்க மதுரையிலிருந்து வந்து. நீங்க அந்த மாதிரி மதுரையிலிருந்து உங்ககிட்ட வந்து எத்தனை முறை வாங்கியிருப்பாங்க? மீனாட்சிபுரத்துல உங்களுக்கு இறகல் இருக்கு. ஆமா, இறகல் இருக்கு, எல்லாம் பண்ணிக்கலாம். சரியா, இல்லாம தான் அங்கதான் வந்தோம். தண்ணி இல்லாம தான் இங்கிட்டு வரீங்க ஐயா? மொத்தம் எத்தனை பேர் சேர்ந்து கடை அமைக்கிறீங்க? நாங்க 4 பேரு ஆடு வருது கிடக்கு. மொத்தம் 4 பேர் ஆடு கிடக்கு. மொத்தம் 400 ஆடு கிடக்கு. 450 ஆடு கிடக்கு. சரியா ஐயா, அதாவது இப்ப மேய்ச்சல் இல்லாத நேரமும் நீங்க 4 பேரும் சேர்ந்து தான் இருப்பீங்க ஐயா? ஆமா, நாங்க ஊருக்கு போனா தனியா தனியா ஒதுக்கிடுவோம். ஊருக்கு போயிட்டீங்கன்னா? எங்க ஊருக்கு போயிச்சுன்னா ஆடு தனியா தனியா, அவர் ஆடு அவங்க 150 ஆடு வச்சிருக்காங்க. சரியா, தனியா ஒதுக்கிடுவாங்க, தனித்தனியா ஒதுக்கிடுவாங்க. சரி, ஆனா இந்த இவ்வளவு வெயிலையும் ஒரு ஒற்றுமையா இருந்து பாத்துட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா, அப்படி பார்த்தா நம்மளுக்கு நல்ல இது. ஆமா, நம்ம நல்லா பார்த்தா நம்மளுக்கு மிச்சம் இருக்கு. மிச்சம் இருக்கு ஐயா, அதாவது